அரேபியாவின் இன்றைய முக்கிய செய்திகள் சவுதி அரேபியாவில் உள்ள பொது பாஸ்போர்ட் இயக்குநரகமான ஜவத் ஆண் மற்றும் பெண் சார்புடையவர்களுக்கு இக்கமா புதுப்பித்தலுக்கான நிபந்தனைகளை வெளியிட்டுள்ளது இக்கமா புதுப்பிக்க சார்புடையவர்களின் வயது வரம்பு என்ன இருபத்தி ஒன்று ஆண்டுகளா அல்லது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டுமா மேலும் சார்புடையவர் ஒரு பெண்ணாக இருப்பின் அந்த நிபந்தனைகள் பொருந்துமா அல்லது திருமணமாகாதவராக இருக்க வேண்டுமா என ராஜ்யத்தில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர் ஒருவர் எழுப்பிய வினாவிற்கு ஜவத் இவ்வாறு பதிலளித்துள்ளது பாஸ்போர்ட் பொது இயக்குநரகத்தின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் வழியாக பதிலளிக்கப்பட்டுள்ளது இருபத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட ஆண் சார்புடையவர்களின் இக்கமா புதுப்பித்தலுக்கு சில நிபந்தனைகள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் விளக்கியுள்ளது பெண் சார்புடையவர்களை பொறுத்தவரை அவருக்கு திருமணமாகுவதற்கான சான்றுகள் வழங்குவதன் மூலம் அவரது தந்தையின் சார்பில் இக்கமாவே புதுப்பிக்க முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவின் பைனல் எக்ஸிட் விசா காலாவதியான பிறகும் தங்கி தங்கியிருந்தால் அவர்களுக்கு விதிக்கப்படும் அபராதம் தொடர்பான தகவல்களை பாஸ்போர்ட் பொது இயக்குநருமான ஜபத் இன்று வெளியிட்டுள்ளது நான் ஒரு தொழிலாளிக்கு பைனல் எக்ஸிட் வாங்கியிருந்தேன் இருப்பினும் அவர் பயணம் செய்யவில்லை அவருடைய இக்கமா தற்போது காலாவதியாகிவிட்டது பைனல் எக்ஸிட் விசாவினை என்னால் புதுப்பிக்க முடியுமா அல்லது இதற்கான வழிமுறைகள் என்ன என ஒரு பயனாளி ஒருவர் எழுப்பிய வினாவிற்கு ஜவத் பதிலளித்துள்ளது ஃபைனல் எக்ஸிட் விசாவினை பெற்றவர் ராஜ்யத்தை விட்டு வெளியேறாமல் விசா காலாவதி ஆனால் ஆயிரம் ரியால் அபராதம் செலுத்த வேண்டும் மேலும் அந்த விசாவை ரத்து செய்து புதிய ஒன்றை மீண்டும் வழங்க இயலும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஜவத் மேலும் கூறுகையில் பைனல் எக்ஸிட் விசாவினை மீண்டும் வழங்குவதற்கான செயல்முறைக்கு அவரது இக்கமா செல்லுபடியாகும் நிலையில் இருப்பது மிகவும் அவசியம் என்றும் கூறியுள்ளது வெளிநாட்டு பொறியாளர்களுக்கான தேர்வு ராஜ்யத்தில் உள்ளது நகராட்சி மற்றும் ஊரக விவகாரங்களுக்கான அமைச்சர் ராஜ்யத்தில் வரும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு தொழில்முறை தேர்வுகளை நடத்துமாறு பொறியாளர் பொது அதிகார சபைக்கு அறிவுறுத்தியுள்ளாா் மேலும் நடைமுறை அனுபவங்கள் மற்றும் கல்வி தகுதிகளை மதிப்பீடு செய்யும் வகையில் சிறந்த இன்ஜினியர்களை தேர்ந்தெடுக்கும் முறையில் தொழில்முறை தேர்வுகள் தொடர்பான பணிகளை துவங்க அனுமதி வழங்கிய பின்னரே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தொழிலாளர் சந்தையில் திறமை வாய்ந்த இன்ஜினியர்கள் மற்றும் தொழில்நுட்ப திறன்களை நிரூபிப்பதன் மூலம் அதன் உழைக்கும் திறன்களின் தரத்தை உயர்த்தவும் தேசிய பொருளாதாரத்தில் தங்கள் பங்கேற்பதின் மேம்பாட்டை அமைச்சகம் முயல்கிறது சவுதி தலைமையிலான ஒருங்கிணைந்த கடல்சார் படைகள் டிசம்பர் நாலாம் தேதி அரேபிய கடலின் சர்வதேச நீரில் ஒரு நிலையற்ற தோவிலிருந்து தொள்ளாயிரத்து கிலோவிற்கும் அதிகமான போதைப் பொருள் அனுப்பியதாக உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் உள்ள தொழில்துறை நகரங்கள் மற்றும் தொழில்நுட்ப மண்டலங்களில் பணிபுரியும் சவுதி பெண்களின் எண்ணிக்கையானது இரண்டாயிரத்தி இருபது முதல் காலாண்டின் இறுதியில் நூற்றி இருபது சதவீதம் அதிகரித்து பணிபுரியும் எண்களின் எண்ணிக்கையானது பதினேழாயிரமாக அதிகரித்துள்ளது இது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் இறுதியில் ஏழாயிரத்தி எண்ணூற்றி எண்பதாக இருந்தது என்று உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது அடுத்த ஆண்டு முதல் தமாம் தொழில்துறை நகரத்தில் பெண்களின் முதலீடுகளை ராஜ்யத்தின் முதல் அனுபவமாக செயல்படுத்த தலா இருபது சதுரமீட்டர் பரப்பளவில் சிறிய நூலிலைகளால் தயாரிக்கப்பட்ட தொழிற்சாலை தொடங்கலாம் என கூறப்படுகிறது சவுதி அரேபியாவின் வடக்கு எல்லை பிராந்தியத்தில் உள்ள துறைப்பில் குற்றவியல் நீதிமன்றமானது காத்திருட்டு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சவுதி குடிமகனுக்கு சரமாரியாக தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது குற்றவாளி ஆல்யூ மரங்களை அறுவடை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நீதிமன்றம் தனது தீர்ப்பில் துறைப்பாளுநர் நகராட்சியின் மேற்பார்வையின் கீழ் பொது வீதிகளில் நடப்பட்ட இருபது மரங்களிலிருந்து ஆல்யூ எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியுள்ளது தீர்ப்பை வழங்கிய நாளிலிருந்து ஒரு மரத்திற்குள் குற்றவாளி காவல்துறை மற்றும் வேளாண் அமைச்சகத்தின் பிரதிநிதிகள் முன்னிலையில் ஆய்வுகளை எடுக்க வேண்டும் தண்டனையை நிறைவேற்ற தவறினால் ஒவ்வொரு மரத்திற்கும் குற்றவாளி ஆறு நாட்கள் சிறையில் அடைக்கப்படுவார் என்று கூறப்பட்டுள்ளது ஓகே இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க